भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुं नीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपागधामज्ञं ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरो श्रीयुतपरकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजहतं सहगण रघुनाथान्वितां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगतपते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृतभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि घोर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा। श्रीमद्भगवद्गीतை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் 12th ஸ்லோகம் இது வந்து 11th ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். எங்க வந்து துரியோதனை வந்து எப்படி வந்து தன்னுடைய பக்கத்துல வந்து பட்சத்துல வந்து யாரெல்லாம் வந்து அனுபவித்திருக்கின்றார்கள் பாண்டவர்கள் பக்கம் இருக்காங்க, அதே சமயத்துல வந்து பீஷ்மருக்கு எப்படி வந்து பீஷ்மாபி ரக்ஷந்தோ அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பீஷ்மம் மேவாபி ரக்ஷந்தும் அதே மாதிரி பீமம் பீமனுடைய இது என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வந்து எப்படியாவது வந்து பீஷ்மரை வந்து ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் பாதுகாருங்கள். ஏன்னா அந்த அவரை பாதுகாக்கிற வரைக்கும் தான் வந்து அவங்க சைட்ல, அதாவது வந்து எப்பவுமே துரியோதனுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை என்ன இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் வெற்றி அவன் பக்கம் அப்படிங்கிற அந்த நிலை. சோ அதனால அதோட அவன் பேசிட்டு இருக்கான். அதற்கே அதை பாக்குறார் பீஷ்மர். அதை பார்க்கும்போது வந்து சரி அவனை வந்து உற்சாகப்படுத்தணும், அவனை வந்து சரி கவலைப்பட வேண்டாம், நான் வந்து கண்டிப்பா உனக்காக தான் சண்டை போடுவேன். ஏன்னா ஏற்கனவே துரியோதன என்ன பண்றான், துரோணாச்சார கிட்ட போய் பேசுறான். என்ன பேசுறான், நீங்க வந்து அந்த சைட்ல யார் இருக்கான்னு பாக்குறீங்க, அதனால வந்து தவ சிஷியன தீமதாக உங்களுடைய சிஷியருடைய அந்த திருபத புத்திரனான இதுதான் வந்திருக்கான். சோ அதனால திருஷ்டத்யம் தான் இது பண்ணிருக்கான், அதனால நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து சண்டை போடணும் இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு துரோணாச்சாரியர். சாரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து பீஷ்மர் பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு சரி ஓகே இவன் வந்து இவன் வந்து நம்ம மேல கூட சந்தேகப்படக்கூடாது, அதே சமயத்துல நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து குருவம்சம் இவ்வளவு நாள் வந்து ஹஸ்தினாபுரத்துக்காக சண்டை போட்டிருக்கோம், அப்ப இதுவும் வந்து கண்டிப்பாக தன்னுடைய கடமை அப்படிங்கறத வந்து நிலைநாட்டணும். ஒண்ணு இன்னொன்னு அவனை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒன்னால் தான் வந்து இந்த ஸ்லோகம். தஸ்ய சஞ்சனயம் தஸ்ய சஞ்சனயம் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமகா சிம்ஹநாதம் வினோத்யஷ்ச சங்கம் தத்மௌ பிரதாபவான் தஸ்ய சஞ்சனயம் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமகா சிம்ஹநாதம் வினோத்யச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். ஓகே படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? ஓகே तस्य सन्नयम् हर्षम् गुरुवृत्तपितामह सिंहनादं विनद्योच्चैः शङ्गं तत्मौ प्रदापवान्। वेरी गुड। आरु पढ़ी गई ना। तस्य सज्जनयम् हर्षम् गुरुवृत्तपितामह सिंहनादं विनत्योच्चैः शङ्कं तत्मौ प्रतापवान्। हरे कृष्ण। राजकुमार बढ़िया। हरे कृष्ण। तस्य सञ्जनयन् हर्षं गुरुव्रत पितामहः सिंहनादं विनत्योच्चैः शङ्कं तत्मौ प्रतापो भवान्। हरे कृष्ण। சோ நான் சொன்ன மாதிரிதான், சோ இதுல வந்து தஸ்ய சஞ்சனயம் அதாவது வந்து ஹர்ஷம், ஹர்ஷம்னா வந்து அவனுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக குருவிருத்தாக, குருவிருத்தானா அந்த குரு வம்சத்தில் இருக்கிற அந்த பிதாமகா, பிதாமகான்னு சொல்றது பீஷ்ம பிதாமகான்னு சொல்றான் இல்லையா. சோ அந்த பீஷ்ம பிதாமகர் என்ன பண்றார், சிம்ஹநாதம் வினோத்யச்ச அதாவது வந்து அவருடைய அவருடைய சங்கம், அதாவது அந்த சங்க சங்க ஒலி வந்து எப்படி இருக்குன்னா சங்கம் தத்மம் பிரதாபவான், அந்த பிரதாபவானா இருக்கிற அந்த பீஷ்மருடைய சங்க ஒலி எப்படி இருந்ததுன்னா சிம்ஹநாதம் மாதிரி இருந்தது. அந்த சிம்ஹநாதம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து பொதுவா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா
யூஸ்வலா வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு சிம்மம் கர்ஜிக்கிறது அப்படின்னா அந்த ஒரு கர்ஜனை மூலமாவே மற்ற எல்லா மிருகங்களுக்கும் வந்து அந்த பயத்தை ஒரு கிளியை உண்டாக்கும் இல்லையா. அதுதான் வந்து இங்க வந்து அழகா வந்து சஞ்சயன் சொல்றான். சோ வந்து பீஷ்மர் வந்து துரியோதனோட அந்த மனநிலையை புரிந்து கொள்கின்றான் அதை புரிஞ்சுட்டு அவருக்கு தகுந்தாற் போல அதே சமயத்துல இன்னொரு விதமா என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பா ரெண்டு விதமா புரிஞ்சிடலாம். ஒண்ணு வந்து அவனுக்கு இது இன்னொரு விதமா இன்டைரக்டா என்ன சொல்றது அப்படின்னா வந்து என்னதான் வந்து இந்த பட்சம் வந்து துரியோதனை வந்து துரியோதனுக்காக சண்டை போட்டாலும் ஆனாலும் வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஏன் அப்படின்னா அந்த பக்கம் கிருஷ்ணர் இருக்கார், இருந்தாலும் தன்னுடைய கடமை என்ன அப்படின்னா வந்து சண்டை போடணும் அப்படிங்கனால. சோ அதனால வந்து நான் வந்து என்னுடைய கடமையை ரொம்ப தெளிவர நேர்த்தியில பார்த்தோம், என்னுடைய கடமையை நான் சரிவர செய்வேன் அப்படிங்கறதா அவருடைய அந்த நோக்கம். ஓகே, சோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து சண்டை போடணும். இவர் வந்து சங்கு ஒளி, அதாவது வந்து அந்த சிம்ஹநாதம் அவர் வந்து ஒலிக்க ஆரம்பிச்ச உடனே மற்றவர்கள் எல்லாரும் வந்து ஒருத்தரா அவங்கவுங்க பொசிஷன்ல அவங்க ஏதோ பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப தூரமா இருப்பாங்க. அதாவது வந்து இப்ப ஒருத்தரை இன்னொருத்தர போய் பார்க்கணும்னா அந்த தியேட்டர்ல போய் தான் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு தூரமா இருப்பாங்க. ஏதோ நம்ம ஏதோ நம்ம ஏதோ ஃபுட்பால் ஸ்டேடியம் ஏதோ பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப பெரிய இடம், இது ஆக்சுவலா அந்த குருக்ஷேத்திரம் இடம்ங்கிறது ரொம்ப 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 நீளமானது, ரொம்ப பெருசு. அதனாலதான் வந்து ஒருத்தர் போய் இன்னொருத்தர பாக்கணும்னா அந்த தேர்ல தான் போய் பார்க்கணும், அந்த மாதிரி வந்து அணிவகுப்பு. சோ பீஷ்மர் இந்த மாதிரி வந்து சிம்ஹநாதத்தோட தன்னுடைய அந்த சங்கை எடுத்து ஊதினார் அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தத சங்காஷ்ச பேரியஷ்ச பனவானக கோமுகஹா கோமுகஹா அப்படிங்கிறது. சோ தத சங்காஷ்ச பேரியஷ்ச அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இந்த எல்லாரும் வந்து சங்கோலி, அதாவது வந்து இந்த சங்கு வத்து இந்த எல்லாரும் வந்து சங்கோலி ஊதம் ஆரம்பிக்கும் போது பேரிய இந்த தமிழ்ல வந்து பேரிகை அப்படின்னு தமிழ்ல பேரிகைன்னு ஒரு இந்த ஒரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இந்த ட்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. ஸோ அந்த ட்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட் அதே மாதிரி வந்து பனவா ஆனகா பனவானகான சின்ன சின்னமான இந்த ட்ரம்ஸ், கோமுகஹா இந்த இந்த மாட்டோட கொம்பு, இந்த கோமுகாக இதெல்லாம் சேர்த்து சஹச ஏவ அபியஹந்தியத அபியஹந்தியனா எல்லா சஹச ஏவ அதாவது எல்லா இந்த இசை கருவிகள் எல்லாம் சேர்ந்து அட் அ டைம் வந்து வந்து ஒலிக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் வந்து ரெடி டு ஃபைட், அதாவது வந்து சண்டை போறதுக்கு ரெடி அப்படிங்கிறத ஒரு இண்டிகேஷன், ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காக சப்த துமுலோ பவேத் அப்படிங்கிற சப்தம்னா என்னது தமிழ்ல நமக்கே தெரியும் சவுண்ட், தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா சப்தம் எழுப்புறது அப்படின்னு. ஸோ ஒரு ஒருத்தரா வந்து இந்த மாதிரி சங்கு ஒதுக்க ஆரம்பிச்ச உடனேயே வந்து எல்லாரும் வந்து இந்த தத சங்காஷ்ச பேரியஷ்ச பனவானக கோமுகாக சஹச்சைவாபிய ஹன்யதா அபிய ஹன்யதா சஹ சப்த துமுலோ பவே அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எல்லாருமா சேர்ந்து வந்து இந்த ஒலி எழுப்ப ஆரம்பிச்சார்கள் அப்படிங்கிறது. ஸோ இதுல ஒன்றும் சிக்னிஃபிகண்டா ஒன்றும் இல்லை, பட் ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இந்த 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 இடத்துல அழகான ஸ்லோகம் இது, இந்த வந்து 14th ஸ்லோகம். தத ஸ்வேதைர் ஹயேர் யுக்தே மஹதி ஷயந்தினி ஸ்திதௌ மாதவ பாண்டவஸ்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதாத்மதௌ மதுஹு சாரி திவ்யௌ சங்கௌ பிரதாத்மதுஹு தத ஸ்வேதைர் ஹயேர் யுக்தே மஹதி ஷயந்தினி ஸ்திதௌ மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ ப்ரதாத்மதௌ. யாரா வச்சுக்கிறீங்களா? ஓகே, இந்த ஸ்லோகம் தான் வாசிங்க, நல்ல ஸ்லோகம். ததசங்காஶ்ச வேர்யஶ்ச பணவானக கோமுகாஃ சஹசைவாப்ய ஹன்யந்த சசப்தஸ்து முலோபவத் ததஸ்வேதைர் ஹயைர் யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவஸ்சைவ திவ்யௌ சங்கௌ ப்ருதக் மதுஹ். ஹரே கிருஷ்ணா.
तदस्वेदैव युक्ते महति स्यन्दनेन स्थितौ माधव पांडव शैव दिव्यौ संगौ प्रदत्मदो। हरे कृष्ण। இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ பீஷ்மர் இந்த பக்கம் இருக்கார், இந்த பக்கம் வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இந்த சொல்ற ஆரம்பிக்கிறதே எப்படின்னா தத சங்கர் சாரி தத ஸ்வேதர் ஹயர், ஸ்வேதர்னா வெள்ளை குதிரைகள் பூட்டிய, அதாவது வந்து இந்த பக்கம் வந்து அந்த பெரிய ரதம், அந்த ரதத்துல வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றது எப்படி சொன்னார், மகதி ஷயந்திஸ்தவ் ஷந்தினா வந்து அந்த தேர்ல கிருஷ்ணர், கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து முதல் முதல்ல அர்ஜுனன் அர்ஜுனனோட கிருஷ்ணர் என்ன என்ன சொல்லி வந்து பகவான சொல்றார் அப்படின்னா மாதவஹா அப்படின்னு. ஸோ பகவத்கீதையில கிருஷ்ணரை வந்து நிறைய இடங்கள்ல மாதவான், கேசவன், தனஞ்சயன், புருஷோத்தமா அந்த மாதிரி வந்து நிறைய பெயர்கள் கொண்டு பகவானை வந்து வர்ணிக்கப்படுகின்றது, அழைக்கப்படுகின்றது அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு பெயருக்கும் ஒரு காரணம், ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பகவானுடைய அந்த அற்புதமான அந்த வைபவத்தை குறிக்கிறது. மாதவஹா அப்படின்னா மாதவ அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானுடைய மனைவியான லக்ஷ்மி தேவி, மாதவ அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட இது சொல்றீங்க மகாலட்சுமி மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதவ அப்படிங்கிறது என்ன மகாலட்சுமியுடைய கணவர் அப்படிங்கிறது அதோடைய பொருள் சரியா. அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வெற்றி வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர் பக்கம்தான் இருக்கின்றது அப்படிங்கறத சொல்றதுக்காகவும் அந்த அந்த தேர் யார்கிட்டயும் கொடுக்கப்பட்டது, இது வந்து ஒரு குவஸ்டின் மார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தேர் யார்கிட்ட கிடைக்கப்பட்டது அப்படின்னா அக்னி பகவான் கொடுத்த அந்த தேர் அப்படிங்கிறது. மகாபாரதம் உங்களுக்கு கதை தெரியும், ஏற்கனவே இருக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து இந்த வனவாசம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருக்கும் போது அக்னி பகவான் வந்து இந்திரனை பாக்குறதுக்காக நிறைய இடங்கள்ல போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய இந்த சண்டெல்லாம் போட்ட அப்புறமா அர்ஜுனனுக்கு வந்து இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்னி பகவானிடமிருந்து கிடைக்கப்பட்டது என்னது இந்த தேர், அந்த தேரை வந்து ரொம்ப குறிப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி மாதவ அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், இப்ப வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்றதோ அந்த இடத்துல கண்டிப்பா சுபீக்ஷம், நல்ல விஷயங்கள், வெற்றி எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பகவான் எங்க இருக்காரோ கண்டிப்பா லக்ஷ்மி தேவி அங்க இருப்பான், அதுல வந்து சந்தேகமே கிடையாது இல்லையா. ஸோ அதனாலதான் வந்து எப்பவுமே லக்ஷ்மி தேவி எந்த இடத்துல கூடி இருப்பா அப்படின்னா மாதவா, கிருஷ்ணர் எங்க இருக்காரோ பகவான் இங்க இருக்காரோ ஒண்ணு. இன்னொன்னு இந்த இடத்துல மாதவா அப்படின்னு சொல்லும் போதே வந்து சஞ்சயன் என்ன சொல்ல வரான்னா கண்டிப்பா கிருஷ்ணரோட அர்ஜுனன் இருக்கான், அதனால வெற்றி அர்ஜுனன் பக்கம்தான் இருக்கு அப்படிங்கறதையும் எடுத்து சொல்றான். ஓகே, இன்னொன்னு அந்த தேர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம வந்து இடப்படக்கூடாது, என்னன்னா அந்த தேர்னால வந்து மூக்கு உலகங்களையும் அதாவது வந்து இப்ப யூஸ்வலா வந்து தசரதனுடைய தேர் வந்து தாசரதி அப்படின்னு, தாச ராமனுடைய பேர் வந்து தாசரதி தான் வந்து, இன்னொன்னு வந்து தசரதனுடைய தேர் வந்து தசரதன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தேர் வந்து 10 டைரக்ஷன்லயும் போறதுக்கு போகக்கூடியது. அதே மாதிரிதான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பார்த்த மாதிரி நம்ம ரதி அதிரதி மகாரதிங்கிற மாதிரி இந்த அக்னி பகவான் கொடுத்த இந்த தேர் வந்து ரொம்ப சர்வசாதாரண தேர் கிடையாது. இந்த தேர் வந்து 3 கீழ் உலகம், மேல் உலகம், இப்ப இருக்கிற நம்ம இந்த பிரபஞ்சம், இந்த 3 உலகங்களுக்கும் செல்லக்கூடிய அது அற்புதமான அந்த சக்தி வாய்ந்த அந்த தேர் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரொம்ப டீட்டெயிலா உள்ள போக வேண்டாம், பட் ஜஸ்ட் மேலோட்டமா நீங்க வந்து மேலோட்டமா தெரிஞ்சுட்டா போகணும், என்ன ரொம்ப டீட்டெயிலா இது போகணும். தத்தஸ்வேதை ஹரியர் யுக்தே மகதி ஷயந்தி ஸ்தௌ மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மது. ஸோ இந்த ஸ்டார்டிங் இதுதான், அதுக்கப்புறம் வர ஸ்லோகங்கள்லாம் அழகான வந்து இந்த ஒருத்தர் ஒருத்தரா வந்து சங்க உதர் தான். பாஞ்ச ஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயம் பௌண்டரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹம். பாஞ்ச ஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயம் பௌண்டரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹம்.
हरे कृष्ण आंजन्यम ऋषिकेशो देवदत्तं धनंजयः पौंड्रं तत्मौ महाशंकं भीमकर्मा भृगोदरः हरे कृष्ण இந்த ஸ்லோகத்துல வந்து ரெண்டாவது விதமா வந்து பகவானை வர்ணிக்கப்பட்டுள்ளது. என்னது? முதல்ல வந்து மாதவா, இந்த ரெண்டாவதுல வந்து நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் கேசவா, மாதவா, நாராயணா, மதுசூதனா, கோவிந்தா, திருக்ரமா, வாமனா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, அதே மாதிரி இங்க ரிஷிகேஷா அப்படிங்கிற வாக்கியம். அந்த வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிஷிகேஷன் அப்படிங்கறதா வந்து என்ன அப்படின்னா ரிஷிக ஈஷக அப்படின்னு அர்த்தம். ஈஷன் அப்படின்னா பார்த்தோம் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன்னா என்னது? ஆளுநர், அது கண்ட்ரோலர் அப்படின்னு. யார் எதை கண்ட்ரோல் பண்றதுனாலும் அது பேர் வந்து ஈஸ்வரன் அப்படிங்குறது. பகவானுக்கு இன்னொரு பேர் யோகேஸ்வரன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பகவானோட இன்னொரு பேர் வந்து ரிஷிகேஷன் அப்படிங்குறது. ரிஷி அப்படின்னா இன்னொரு இடத்துல என்ன, தமிழ்ல வந்து ரிஷினா ஏதோ முனிவர்கள் என்ன, இன்னொரு இதுல ரிஷி படிக்கும் போதே சமஸ்கிருதம் படிக்கும் போது ரிஷி அப்படின்னு படிக்கணும்னா நம்முடைய புலன்களை ஆளுபவர், இல்லைன்னா புலன்களுக்கான அதிபதி. இந்த புலன்களுக்கான அதிபதினா என்னது? புலன்கள்னா நம்ம பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள். சோ இந்த உடல்ல வந்து இந்திரியங்களா இருக்கிற முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, தொடு உணர்ச்சி, வாயால் பேசுவது, இதெல்லாமே வந்து உணர்ச்சி. அதுக்கான அந்த புலன்கள், இந்த உணர்ச்சிங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது அந்த புலன்கள், ரெண்டுமே இருக்கும். ஓகே, சோ சென்சஸ் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ். நான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சென்சஸ் ஆர் டிஃபரன்ட், சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் டிஃபரன்ட். ஓகே, சென்ஸ் ஆர்கன்ஸ்னா அந்த காதுல காது கண்ணு ஆர்கன், அதாவது உடல் சார்ந்த விஷயங்கள். சென்சஸ்ங்கிறது அந்தந்த ஆர்கன்ஸ் என்னென்ன பண்ணுமோ அது. சோ அதனாலதான் வந்து இந்த எல்லாத்துடைய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஜீவாத்மா இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் கூட இருக்கிற அந்த பரமாத்மாவுடைய முக்கியமான வேலை என்னன்னா கண்டிப்பாக அந்த உடலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து அவர் தரும்போது இந்த இந்த அஞ்சு ரிஷிகேஷன், அதாவது வந்து இந்த உடல் இருக்கிற இந்த ஒரே விஷயம் அந்த புலன்களுடைய அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. புலன்களுடைய அதிபதினா அவர் தான் அவருடைய ஓனர் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முக்கியமான விஷயம் என்ன, இந்த ஜீவாத்மா இந்த உடல் கிடைக்கப்பட்டதுக்கான காரணமே என்னன்னா அந்த புலன்களை சரிவர பயன்படுத்தி அந்த ஆளுநர், அந்த ஓனர் யார், அதோடைய அதிபதியோ அவருக்கு திருப்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதால்தான் அந்த புலனே அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த உடல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? சோ அதனால்தான் வந்து இப்ப நம்ம வந்து இந்த மனித உடல்ல நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த உடலை நம்ம வந்து சாப்பிடறதுக்கு, காதுல நல்ல ஏதோ ஒரு நமக்கு தேவையான விஷயங்களை கேட்கறது, நம்ம கண்ணு வந்து கண்டதை பாக்குறதுக்காக கொடுக்கப்படவில்லை அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம். நம்ம கண்ணில் பார்க்கறது எல்லாம் பகவான நிலையிலும், பகவானுடைய விஷயங்களையும், பகவானுடைய சேவைகளிலும், காதலை கேட்கறது எல்லாமே அவருடைய ஸ்லோகங்கள், அவருடைய பஜனைகள், அவருடைய அற்புதமான லீலைகள், அவருடைய கதைகள், இதற்காக தான் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய திருப்திக்காக, நம்ம இந்திரியங்கள் இருக்கிறதே தவிர, ஆனால் இந்திரியங்களை மூலமா ஞானத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கர்மா செய்ய வேண்டும், கர்ம செய்ய வேண்டும், ஞானத்தை வரவழைத்துக் கொண்டும். என்ன ஞானம்? பகவத் ஞானம். பகவத் ஞானம்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இந்திரியங்களே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இதை அப்படியே அப்படியே உள்டாவா அப்படியே மாற்றி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, அதனாலதான் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம், இவ்வளவு தூரம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த புலன்களை நம்ம வந்து சரிவர பயன்படுத்தவில்லை. அந்த புலன்களை சரிவர பயன்படுத்தினோம் அப்படின்னா அந்த புலன்களுக்கான அதிபதி அவர் வந்து அது மூலமா நம்ம வந்து நம்மளை நல்லபடியா வழி அமைத்து நல்லபடியா பண்ணுவோம். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆசைங்கிறது என்னன்னா அந்த புலன்களை சரிவர திசை திருப்பி அவருடைய திருப்திக்காக செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த புலன்களை ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இந்த பகவத்கீதையோட முக்கியமான ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன், அதாவது முக்கியமான அடிப்படை தத்துவம் என்னன்னா புலன்களை கட்டுப்படுத்துவது. இந்த ஜீவாத்மா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த பிரகிருதி இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கு இங்க கஷ்டப்படுறேன், நான் இங்கேருந்து எப்படி போகணும், இதுக்கெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக புலநடக்கம், அதாவது வந்து செல்ஃப் கண்ட்ரோல், இல்லைன்னா வந்து தன்னுடைய முழுமையாக அந்த மனதையும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும். அது கட்டுப்படுறதுக்குன்னா ஒரே வழி, அது யாருக்கு அது வந்து அடிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சா அப்புறம் வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். இல்லை நான் தான் இதை அனுபவிப்பேன் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கோடானு கோடி வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து அந்த ரிஷிகேஷோ அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து வருகின்ற ரெண்டாவது சாப்டர்லாம் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் மேலோட்டமாக இந்த ஸ்லோகத்துடைய இது மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே,
இந்த ஸ்லோகத்துல இன்னும் நிறைய விஷயம் பகவானோட நாமம் வந்து மதுசூதனன் கோவிந்தன் வாசுதேவன் வாசுதேவன் யசோதானந்தன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நம்ம பொதுவா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து அந்த ரிஷிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்தது பாஞ்சஜன்யம். நம்ம ஏற்கனவே வந்து மகாபாரத்ல பார்த்தோம், நம்ம கிருஷ்ணா புக்ல வந்து படிக்கும்போது பார்த்தோம் அந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற அந்த அசுரன் வந்து அந்த சங்கு வடிவில் தன்னுடைய இது இருப்பான். அந்த இது எப்படி வரும்னா அந்த சாந்திப்புனி முனிவுக்கு வந்து குரு தட்சிணை தரணும் அப்படின்னு வந்து அவரோட மனைவி கிட்ட போய் அதாவது குரு பத்னி கிட்ட போய் கேட்கும் போது என்னுடைய மகனை நீங்கள் திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது போய் தேடுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற அந்த அசுரன் இருப்பான், அவனை அழித்து அந்த சங்கை எடுத்துக்கொள்வார். அதனால அது வந்து பாஞ்ச அந்த அசுரனை அழித்து அவனுக்கு சங்கை எடுத்ததுனால அவனுக்கு வந்து பாஞ்சஜன்யம் அப்படிங்கிறது அவருடைய சங்காக அது உருமாறப்பட்டது அப்படிங்கிற கதை. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு கிருஷ்ணர், அவர் தன்னுடைய அற்புதமான அந்த சங்கை எடுத்து ஊதுகின்றார். சோ அந்த பக்கம் பீஷ்மர் ஊதுறார், இந்த பக்கம் அதுக்கு அப்படியே யார் ஈக்குவல்ல யார் அதுக்கு நிகரான இது அப்படின்னு பார்த்தா நிகரே கிடையாது, பகவானுக்கு நிகர் யாருமே கிடையாது. ஆனாலும் கௌரவர்கள் பக்கம் வந்து பீஷ்மர், இந்த பக்கம் வந்து அதுக்கு இது யாரு அப்படின்னா வந்து கிருஷ்ணருடைய நிலைதான் தவிர வேற யாரும் கிடையாது. அதனால கிருஷ்ணர் வந்து அந்த பக்கம் வந்து ஏதோ துரியோதனனை சப்போர்ட் பண்ற மாதிரி பீஷ்மர் வந்து பண்றார். இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் மற்றும் எல்லாருக்கும் வந்து அந்த கான்பிடன்ஸ் அந்த சப்போர்ட் தர்றதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிருஷ்ணர் தான் ஊதுவார். ஓகே, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் அந்த சைட்ல அவர் ஊதும் போது என்ன சொன்னார், கவலைப்படாத அப்படின்னு, கண்டிப்பா தோத்து போயிடுவோம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து கவலைப்படாத கண்டிப்பா வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கறதா வந்து பகவானுடைய அந்த அவரு அங்க வந்து சிம்மநாதம், இந்த இடத்துல வந்து பாஞ்சஜன்யம் அவர் ஊதுற அந்த சங்கோட இதுவே வந்து கண்டிப்பா வெற்றி தான் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கு அடுத்தல என்னென்ன, தேவதத்தம் தனஞ்சய, தனஞ்சயனான இந்த பெருசா வெற்றி கொண்டவன் அதாவது செல்வத்தை வெற்றி கொண்டவன் தனஞ்சயன் அப்படின்னு. சோ இந்த அஸ்வமேத யாகம் இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக அர்ஜுன் என்ன பண்றான், பல இடங்களுக்கு சென்று அங்க இருக்கிற எல்லா நாட்டு எல்லாத்தையும் வந்து அபகரிச்சு எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி சண்டை போறதுக்காக வந்தா அவங்களோட சண்டை போட்டு எவ்வளவு கழுவு என்னென்னலாம் கொண்டு வரமோ அந்த சாம்ராட் அந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்து யுதிஷ்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா திசைகள்லயும் எல்லாருமே சண்டை போட்டாங்க, அந்த பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள். சோ அதனால பாண்டவனுடைய இந்த அர்ஜுனோட இன்னொரு பேர் வந்து தனஞ்சயன், இன்னொரு பேர் வந்து குடாகேசன், இன்னொரு பேர் வந்து வந்தா பிரிதாவின் மைந்தனே, பிரிதானா குந்தி மகாராணி குந்தியோட மகன். இந்த மாதிரி வந்து கிருஷ்ணருடைய பெயரும் நிறைய வரும், அதே மாதிரி அர்ஜுனுடைய பெயர்களும் நிறைய வரும். ஓகே, சோ அர்ஜுனுடைய சங்கு என்னது, தேவதத்தம் அப்படிங்கிற அற்புதமான அதுவும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பௌண்டரம் தத்மம் மகாசங்கம் பீமகர்ம விருகோதர, விருகோதரன் பேரு பீம பீமனுக்கு. விருகோதரன்னா வந்து தமிழ் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா வந்து நிறைய அதாவது வந்து பெரும் தீனிக்காரன் தமிழுக்கு போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா வந்து பீமனால வந்து எக்கச்சக்கமாக வந்து உணவு எடுத்துக்கொள்ள முடியும், யானை மாதிரி பலம், அதே மாதிரி யானை மாதிரி அவரால் சாப்பிடறதுக்கான அந்த திறமையும் இருக்கின்றது. அதனால பேரை வந்து விருகோதரன் பேர். சோ அந்த விருகோதரனுடைய இது என்னன்னா பீம கர்ம விருகோதர, பீமனுடைய செயல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் ஊட்டுது. என்னன்னா திடீர்னு இடத்துக்கு போவான், சண்டை போடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அங்க இருக்கிற பெரிய மரத்தை எடுத்து அந்த மரத்தை எடுத்து வேரோட பிடுங்கி அவனால சண்டை போட முடியும். இப்ப எப்படி நம்ம பார்த்துருப்போம் ராமாயணத்துல எப்படி வந்து ஹனுமார் மற்றும் வானர சேவைகள்லாம் அவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, பெரிய பெரிய கல்லு பாறாங்கல்லு பெரிய பெரிய மரங்கள். அதே மாதிரிதான் பீமனுக்கும் வந்து கதா வச்சு நல்லா சண்டை போடுவான். ஆனா அவனுடைய திறமை என்ன அப்படின்னா இந்த மாதிரி அனாவசியமா வந்து ஒரு பெரிய மரத்தையோ இல்லைன்னா பெரிய பெரிய இதுவோ அதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமா எடுக்கக்கூடிய அந்த திறமை வாய்ந்தவன் அப்படிங்கிறது. சோ கிருஷ்ணர் வந்து பாஞ்சஜன்யம் வந்து வந்து ஊதுறார், தனஞ்சயன் அர்ஜுனன் வந்து தேவதத்தத்தை விடுறான், பவுண்டரம் தத்மம் அது அவன் ஊடுற அந்த சங்கோட பேர் என்னது வந்து பவுண்டரம் அப்படிங்கிறது. சோ அதனால வந்து இந்த மூணு பேரும் முதல்ல ஃபர்ஸ்ட் இவங்க சைட்ல இருந்து மூணு பேரும் வந்து சங்கு ஊதுறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. சரியா, ஸ்லோகத்துல வந்து அழகா வந்து கிருஷ்ணரோட மற்ற பெயர்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு. மதுசூதனன் அப்படின்னா கிருஷ்ணரோட பேர் என்னன்னா மது அப்படிங்கிற மது கைக்க பாரே அப்படிங்கிறது, மது அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழித்ததுனால் கிருஷ்ணருக்கு மதுசூதனன், கேசி அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழித்ததுனால் கேசவன், வாசுதேவன் வசுதேவருடைய புதல்வனானதுனால வாசுதேவன், தேவகி நந்தனன்னா தேவகியுடைய மகன், யசோதானந்தனன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெயர்கள். அதே மாதிரி அர்ஜுனனுக்கும் வந்து நிறைய பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. சரியா, ஸோ எல்லா இடத்துலையும் முக்கியமான விஷயம் என்ன திருப்பி திருப்பி வந்து சொல்லப்பட்டுள்ளதுன்னா கான்பிடன்ஸ் லெவல் பிட்வீன் போத் தி சைட்ஸ், அதாவது அவங்களோட ரெண்டு சைடுல இருக்கிற அந்த கான்பிடன்ஸ் லெவலை வந்து மறுபடியும் நிலைநாட்டப்படுகின்றது அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்துல ஏதாவது டவுட் இருக்கா, இந்த ஸ்லோகம் போறதுக்கு முன்னாடி இல்ல இந்த ஸ்லோகத்தோட சேர்ந்து இந்த எல்லாமே சேர்த்து பார்த்தலாம். இந்த 16 to 18
together we can see, okay? Ananta Vijayam Raja Kunti Putro Yudhishthirah Nakulasah Devascha Sugosho Manipushpakau Kashyascha Parameshvasah Shikandicha Maharatah Drishtadyumno Viratascha Satakischa Parajitah Drupado Draupadeyascha Sarvasah Prithivipate Saubhadrascha Mahabahu Shankandadmo Pritak Pritak अनंत विजयम राजा कुंती पुत्रो युधिष्ठिरः नकुलस्सह देवश्च सुगोचो मनि पुष्पकौ काश्यश्च परमेश्वासः शिखंडी च महारताः दृष्टद्युम्नो विराटश्च सात्यकीश्च पराजितः द्रुपदो द्रौपदेयश्च सर्वस्य हि पृथिवीपते सौभद्रश्च महाबाहु शंकांदद्मो पृथक् पृथक् பெரிய லிஸ்ட் சார் யாராவது வாசிக்கிறதுனா வாசிக்கலாம் somebody is interested வைஜெயந்தி மாதாஜி ஓகே அனந்த விஜயம் ராஜா குந்தே புத்தோ யுதிஷ்டிரஹ நகுலக சகதேவஷ சுகோஷ மணி புஷ்பகௌ காஷ்யஸ்ய பரமேஷ்வாசக சிகண்டீச மகாரதஹ திஷ்டத்யும்னோ விராடஸ்ய சாதகேஷாப ராஜிதஹ திரிபதோ திரௌபதேயாஷ்ய சர்வஷக பிதிவிபதே சௌபத்ரஷ்ய மகாபாகு சங்கான் தத்முக பிருதக் பிருதக் ஹரே கிருஷ்ண பிரபு ஹரே கிருஷ்ண பிரபு அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரக நகுல சகதேவச்ச சுகோஷ மணி புஷ்பகௌ காஷ்யச்ச பரமேஷ்வாஷ சிகண்டீச்ச மகாரதக திருத்தஸ்தியும்னோ விராடச்ச சாத்யகி ஷாபராஜிதக த்ருபதோ த்ரௌபதேயாச்ச சர்வஷ பிரதிவீபதே சௌபத்ரச்ச மகாபாஹு சங்கான் தத்மு பிருதக் பிருதக் தேங்க்யூ பிரபுஜி திருஷ்டத்யும்னோ அப்படின்னு படிக்கணும் திருஷ்டத்யும்னோ விராடச்ச பிரபு பதங்கள் பதினாறு பதினெட்டு அனந்த விஜயம் ராஜா சுகோஷோ மணி புஷ்பகோ காஷ்யஸ்ய பரமேஷ்வாஷ சிகண்டீஷ மகாரதஹ திருஷ்டத்யும்னோ விராடஸ்ய சாத்யகி ஷாபரஜிதஹ திருபதோ திரௌபதேயாஷ சர்வஷபிருதிவிபதே சௌபத்ரஷ மகாபாகு சங்கான் தத்மு பிருதக் பிருதக் இந்த ஸ்லோகத்துல இது வந்து 13, 16, 20 ரெண்டு சேர்ந்து பார்ப்போம் இந்த இப்ப 15 பார்த்தோம் 16 to 18 என்னன்னா எல்லா அதாவது வந்து பாண்டவர்கள் பக்கம் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து தன்னுடைய அதாவது அவங்கவுங்க அவங்களுடைய அந்த சங்கம் எடுத்து ஊற ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது அந்த என்டையர் லிஸ்ட் இதுல என்னன்னா இது வந்து சஞ்சயன் சொல்றான் சொல்லும் போது அழகா அவங்க வர்ணனையும் சொல்றான் ஷிகண்டீச்ச மகாரதாக சாத்திகிஷ்ட பராஜிதாக சௌபத்ரஷ்ட மகாபாகு அப்படின்னு சோ ஒருத்தர் ஒருத்தரே சொல்லும் போதே வந்து அவங்க பெரிய மகாரதிகள் திருஷ்டத்யும்னோ விராடஷ்ட சொல்லும் போது சாத்திகிங்கிறது வந்து அபராஜிதாக சாத்திகிங்கிறது கிருஷ்ணனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் வந்து யாரால அபராஜிதகனா வந்து பராஜிதகனா வெற்றி கொள்ளக்கூடியவன் அபராஜிதக அப்படின்னா வெற்றிய தோக்கவே முடியாது அவங்களை வந்து தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிறது மகாரதா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதே மாதிரி மகாபாகு மகாபாகுனா மகாபலி இப்ப உங்களுக்கு தெரியும் மகாபலி அப்படின்னு சொல்லுவாங்க பாகுனா அதே மாதிரி ரொம்ப மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் எல்லாம் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது முழு லிஸ்ட் அனந்த வீஜம் ராஜா இந்த இடத்துல அகைன் இந்த ராஜா யுதிஷ்டர அப்படி ராஜா குந்தி புத்திர இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் ராஜா வச்சனம் பர்வீந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல வரும் இங்க பாத்தீங்கன்னா ராஜா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா யுதிஷ்டரனை குறிக்கிறதா இல்ல திருதராஷ்டிரனை குறிக்கிறதா அப்படிங்கறது கேள்வி வரும் என்ன ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம் ஒண்ணு எப்படி இருந்தாலும் யுதிஷ்டர் தான் ராஜா ஆக போறக்கின்றார் பாத்தீங்கன்னா அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டர ராஜன் யாரு குந்தி புத்திரனான யுதிஷ்டன் அப்படிங்கறதும் பொருள் இல்லனா இல்ல யுதிஷ்டர் திருதராஷ்டிரன் அப்படின்னா திருதராஷ்டிரன் வச்சுக்கலாம் ஆனா இண்டிகேஷன் சஞ்சயன் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க சோ யுதிஷ்டன் வந்து என்ன
எந்த சங்கு எடுத்து ஊதுறாரு? அனந்த விஜயம் அப்படிங்கிற சங்கு. நகுலம் சகாதேவங்கள்ந்து சுகோஷம் மணிபுஷ்பகம் அப்படிங்கிற அந்த சங்கு. காசி அதாவது காசிராஜன், அந்த காசிராஜன் தன்னுடைய சங்கு எடுத்து ஊதுறார். பரமேஷ் ஆசா, காசிராஜன் சொல்லும் பொழுது பரம இஷு ஆசஹ அப்படிங்கிறது. செகண்ட் டி அப்படிங்க. அடுத்தது திருஷ்டத்யும்னன், விராடன், சாத்யகி, திருபத புத்திரன், அப்ராஜித் சொல்லிட்டோம். திருபத புத்திரன், திரௌபதேஷ், திரௌபதியன்னா அது திரௌபதியோட புதல்வர்கள். சர்வசக பிருத்திவிபதே, எல்லாரும். சௌபத்ர, சௌபத்ரனா அபிமன்யு, சுபத்ரையுடைய மகன் மகாபாகு சொல்லிட்டு. சங்கம், சங்கான் தத்மோ பிருத்தக் பிருத்தக். சோ அவங்க எல்லாரும் பிருத்தக் பிருத்தக் அப்படின்னா தனித்தனியாக, பிருத்தக் அப்படின்னா தனியாக, பிருத்தக் பிருத்தக் எல்லாரும் தனித்தனியாக தங்களுடைய அவர்களவர்கள் அவங்களுடைய அந்த சங்கு எடுத்து ஊதினார்கள் அப்படின்னு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தேர் ஆல் கெட்டிங் ரெடி அப்படின்னு, சங்கு ஊதர்த்து மீன் சண்டை போடுறதுக்கு. இப்ப வந்து அனந்த விஜயம் அப்படிங்கிறது யுதிஷ்டனோடது, அதே மாதிரி மணிபுஷ்பகவ் நகுலனோடது, சகாதேவன் அப்படிங்கிற ஒருத்தருடைய சங்கு, அதே மாதிரி அவங்கவுங்களுடைய அந்த நிலை. சோ இத பாத்தீங்கன்னா இந்த 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 சீரீஸ் எப்படி இருக்குன்னா, முதல்ல கிருஷ்ணர், அர்ஜுனன், அப்புறம் பீஷ்மன், சாரி பீமன், பீமனுக்கு அப்புறம் அடுத்தது யுதிஷ்டன், நகுலன், சகாதேவன், அதுக்கப்புறம் அந்த லைன் அப்படியே. ஸோ இதுவும் இது இது அகைன் இண்டிகேட்ஸ் வாட் இஸ் தேர் பொசிஷன், அவங்களுடைய நிலை என்ன, யாரு எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு அதே மாதிரி இந்த ஆர்டர்ல தான் வந்து வெற்றி நிச்சயம், இவங்க மூலமா தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதையும் இன்னொரு விதமா வந்து இட் இஸ் பீங் இண்டிகேட்டட். ஸோ இவங்க எல்லாரும் வந்து இது இன்னொரு விதமா அங்கே பிரபுபாத அழகா சொல்றாரு. சஞ்சயன் வந்து இதை எப்படி சொல்ல வரான் அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் சங்கு ஊதுறது அப்படிங்கிறத விட இவங்க சங்கு ஊதுறத மாத்திரம் தான் எடுத்து சொல்றாங்க. ஸோ இவங்க சங்கு ஊதுறது தமிழ்ல சொல்லுவாங்க. சங்கு ஊதுறதுனா என்ன அர்த்தம்னா, ஒன்னு மங்களம், இன்னொன்னு அமங்கலம். ஸோ ஒரு இதில் பார்த்தா இது மங்களகாரமா இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொருத பார்த்தான்னா எங்களுக்குலாம் வந்து தி ஆர் கெட்டிங் ரெடி சங்கு ஊதுறது அப்படிங்கிறத இன்னொரு பொருளாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் பிரபுபாத் சொல்றாரு. முதல்ல இருந்தே வந்து இந்த போர் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தாலும், இது யாரால் நிர்ணயம் பண்ணது? பகவான் கிருஷ்ணரால் நிர்ணயம் பண்ணது. கண்டிப்பா சண்டை நடக்கணும் அப்படின்னு, எவ்வளவு களவு வந்து போர் வந்து இதுவாகணும் அப்படிங்கறது இல்லாம இருந்தாலும், கிருஷ்ணர் வந்து சண்டை போட்டுதான் அப்படிங்கிற நிலை வரும்போது கண்டிப்பாக அவரே முன்னிருந்து இதை நடத்தி வைக்கின்றார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அவரே வந்து முன்னிருந்து நடத்தி வைக்கிறதுனால தான் இந்த இந்த மெத்தடாலஜி, இந்த ஃபாலோ அப் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகம் பார்ப்போம். சகோஷோ தார்த ராஷ்டிரானாம் ஹிருதயானி, அழகான ஸ்லோகம் இது. சகோஷோ தார்த ராஷ்டிரானாம் ஹிருதயானி வ்யததா நாபஸ்ச பிருத்திவீம் சைவ துமுலோ அப்படிங்கிறது. ஓகே, துமுலோ நாதயான் கேட்கல அபியானுதாயம். என்ன ஸ்லோகம்னா, இந்த ஸ்லோகத்தோடைய சகோஷோ தார்தராஷ்டிரானம், சகோஷோ சின்ன ஸ்லோகம் தான், ஆனா இதுல என்ன விஷயம்னா, சகோஷோ தார்தராஷ்டிரானாம், இங்க தைரியமா வந்து சஞ்சயர் என்ன சொல்றான்னா, உங்களுடைய மகன்கள், உங்களுடைய மகன்கள் எல்லாம் ஹிருதயானி விரதாரயத், ஹிருதயானி விரதாரத்னா அந்த ஹிருதயத்துல வந்து ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியது அப்படிங்கிறார். சோ சஞ்சயன் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இந்த இவங்க எல்லாம் சங்கு ஊதும் போதே வந்து அந்த பக்கத்துல, அந்த பட்சத்துல இருக்கிற கௌரவர்கள் பக்கத்துல எல்லாமே அந்த ஒரு பயத்தை உருண்டு பண்ணுது. ஏன்னா இவங்க இந்த பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய போர் இதுல பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து நிறைய பேர் இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வில்லாளிகள், அற்புதமான போர் வீரர்கள். சோ அதனால இவங்களுக்கு வந்து பயத்தை, ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியது அப்படிங்கிறது. அது எப்படின்னுதான், நாபகச்ச பிருத்திவீம்ச்ச ஏவ துமுலோ அப்படிங்கிறது. அதாவது நாபகச்சனா மேலுலகம், வானத்துல, வானத்திலையும் சரி பிருத்திவி கீழே நம்மளுடைய இந்த பூல இந்த பூமியிலும் சரி, அவங்க ஊதுற சங்கு வந்து மேலேந்து கீழே வரைக்கும் வந்து பயத்தை, கலக்கத்தை உண்டு பண்ணியது அப்படின்னு. அப்படின்னா அந்த வானத்துல வந்து பயத்தை உண்டு பண்ணினது ஒண்ணு, பூமியிலையும் ஒரு அதிர்வை உண்டு பண்ணியது அப்படிங்கிறது. அபியானு நதாயன் அப்படின்னு, அப்படின்னா ரிசவுண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல, அந்த எதிரொலின்னு சொல்லுவாங்க, எக்கோ அப்படின்னு வாங்க இல்லையா, அந்த சங்கோலி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்கோ, ஒரு சங்கோலினால வந்து அந்த எக்கோ அதாவது வந்து எதிரொலிச்சதுனால அவ்வளவு அவ்வளவு பயம். எப்படின்னா ஹிருதயானி வெதாரிய, ஹிருதயானினா அந்த ஹிருதயத்தை வந்து ஒரு கலக்கம்,
திடீர்னு வந்து ஒரு பெரிய எர்த் பேக்கோ இல்லைன்னா பெரிய ஏதாவது ஒரு ஒரு பெரிய வெடி சத்தம் ஏதோ ஒரு பெரிய வெடி சத்தம் ஏதோ வந்தா என்ன ஆகுது, திடீர்னு ஒரு கலக்கம் வருது இல்லையா, அந்த கலக்கம் என்னது யாருக்கு, சகோஷோ தார்தராஷ்டிரானாம், தார்தராஷ்டிரம்னா யாரு, திருதராஷ்டிரனுடைய புதல்வர்களுக்கு மனதில் உண்டு செய்தது. அப்படியே பிரபா சொல்றார் இதே மாதிரிதான். இப்ப வந்து இதே பீஷ்மர், பீஷ்மரை வந்து சொல்லும் போது என்னதான் சிம்மநாதம் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம், இதே ஸ்லோகத்துலாம் இதே இன்னைக்கு பார்த்தோம். சிம்மநாதம் அவர் வந்து அவர் சங்க உதவிடும் போது ஒன்னும் பெருசா மற்றவங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லை, ஆனா இங்க கிருஷ்ணர் அர்ஜுனன் யுதிஷ்டன் பீமன் மற்றவங்க எல்லா நக்குலன் சகாதேவன் மற்றவங்க எல்லாரும் சங்க ஒழிச்ச உடனே என்ன ஆறுது, ஆப்போசிட் சைட்ல அவங்களுக்கு வந்து பயத்தை உண்டு பண்ணியது. சோ இதனால என்ன புரிய வருது, கண்டிப்பாக கிருஷ்ணர் பக்கம் வந்து இருக்கிற வரைக்கும், கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள் பக்கம் இருக்கிற வரைக்கும் பயம் இல்லை அப்படிங்கிறது. சோ இந்த பகவத்கீதையோட முக்கியமான இன்னொரு நோக்கம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் மாசுச்சக நம்மளுடைய வந்து சொல்லியிருக்கேன், பட் திருப்பி சொல்றேன், எங்கெங்கெல்லாம் வந்து சோஷித்து மகரிஷி மாசுச்சகன்னு சொல்லும் போதெல்லாம் என்ன அர்த்தம்னா, பகவத்கீதை முழுக்க கிருஷ்ணன் சொல்றதை முதல்ல கவலையை நிறுத்திக்கொள், பயப்பட வேண்டாம், கலக்கப்பட வேண்டாம், எந்த ஒரு சூழ்நிலையும் நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களோடு இருக்கின்றேன் அப்படிங்கிற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வந்து பகவத்கீதை படிக்கும் போதே கிருஷ்ணர் பட்சம் இருக்கிறதா கடைசியில வரும், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணன் எத்திர பார்த்தோ தனுர்தரக, எத்திர பார்த்தோ தனுர்தரகன்னு சொல்லும் போது எத்திர யோகேஸ்வர யோகேஸ்வரர் கிருஷ்ணர் எல்லாம் வந்து எல்லா யோகிகளுக்கும் ஈஸ்வரனான அந்த யோகேஸ்வரன் இருக்கின்றாரோ அந்த இடத்துல கண்டிப்பாக விஜயம் தான், விஜயம் தான் அது கண்டிப்பாக வெற்றி தான் அப்படிங்கறதா கடைசியில முடிக்கிறார். ஆனா ஸ்டார்டிங்ல பார்த்தாலே வந்து அதை வந்து இதுக்கான அந்த ஃபவுண்டேஷன் அதுக்கான அந்த அடிப்படையை வந்து முதலே சொல்லிடுறாரு இல்லையா, எப்படி சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி விதார், சோ முதலே அந்த பயத்தையும் அந்த கலக்கத்தையும் உண்டு செய்து விட்டார் அப்படிங்கிறது. ஓகே, சோ அது அந்த அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் சரியா. சோ இப்ப இந்த 20 ஸ்லோகம் பார்ப்போம், 20 ஸ்லோகம் பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம் சரியா. அத வ்யவஸ்திதான் திருஷ்ட்வா தார்தராஷ்டிரான் கபீத்வஜஹம் பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே தனுர் உத்தம்ய பாண்டவாம் ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆஹா மஹீபதே. அத வ்யவஸ்திதான் திருஷ்ட்வா தார்தராஷ்டிரான் கபீத்வஜஹம் பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே தனுர் உத்தம்ய பாண்டவாம் ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆஹா மஹீபதே. அத வ்யவஸ்திதான் திருஷ்ட்வா தார்தராஷ்டிரான் கபித்வஜஹ பிரவிருத்தே சஸ்திர சம்பாதே தனுர் உத்யம்ய பாண்டவஹ ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் மாஹ மஹீபதே. அத வ்யவஸ்திதான் திருஷ்ட்வா தார்தராஷ்டிரான் கபித்வஜஹ பிரவிருத்தே சம்பாதே தனுர் உத்யம்ய பாண்டவஹ ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆஹ மஹீபதே. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. பதம் 20 அதவ்யவஸ்திதான் திருஷ்ட்வா பாண்டவகிருஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே. தார்தராஷ்டிரான் அப்படிங்கறது சரியா. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுல என்னன்னா வந்து ஒரு ஒரு லைனா பாக்கலாம். அத வ்யவஸ்திதான் திருஷ்ட்வா, அதாவது இந்த இடத்துல என்னன்னா, இப்போ இப்போ வந்து ரெண்டு சைடும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஒரு செக்ஷன் முடிஞ்சது, ஒரு செக்ஷன் என்ன முடிஞ்சது, துரியோதனை பேசுற செக்ஷன் முடிஞ்சது. ரெண்டாவது செக்ஷன் இந்த மாதிரி வந்து சங்கு ஊதுறது, எல்லா ரெண்டு சைடும் சங்கு ஊதுறது, அந்த சங்கு ஊதுறது மூலமாவே எல்லாம் ஒரு பயத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது. இப்போ இதுல மூணாவது செக்ஷன் ஆரம்பிக்கிறது. இந்த மூணாவது பகுதி என்ன அப்படின்னா, இப்போ வந்து அர்ஜுனன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து யார் யார் எங்கெங்க இருக்காங்க, தார்தராஷ்டிரான் அதாவது வந்து அத வ்யவஸ்திதான் திருஷ்ட்வா, சோ தார்தராஷ்டிரன் அதாவது வந்து அந்த திருதராஷ்டிரனுடைய புதல்வர்கள்லாம் எப்படி வந்து அனுபவித்திருக்கார்கள் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு கபித்வஜ பிரபர்த்தே சஸ்திர சம்பாதே. க
கபித்வஜஹ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கபித்வஜ அப்படிங்கிறது என்னன்னா, கபி அப்படின்னா பொருள், சமஸ்கிருதத்துல பொருள் வந்து குரங்குன்னு. நம்ம எப்படி இந்த பொருளை எடுத்துக்கணும்னா கபித்வஜஹ, அந்த ஹனுமான் கொடி துவஜம் அப்படின்னா வந்து அந்த கொடி ஏத்துறது, துவஜஸ்தம்பம்னு தமிழ்ல இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும். அந்த துவஜ அப்படின்னா அந்த பிளாக், நம்ம வந்து எல்லா கோயிலையும் துவஜ அப்படின்னு. ஸோ அந்த அந்த ஹனுமான் கொடி, அந்த ஹனுமான் கொடி இருக்கிற அந்த தேர், அந்த தேர்ல வந்து ஹனுமான் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த கதை பிரகாரம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். ஒரு வாட்டி பீமன் வந்து போகும்போது வந்து ஹனுமானுடைய மகாபாரத்துல பார்த்துருப்பீங்க, ஹனுமானோட பார்க்கும் போது ஹனுமான் வந்து அவனுக்கு வந்து காட்சி தெரிந்து அவனுக்கு வந்து தன்னுடைய முழு கருணையும் தருவார். அப்போ வந்து பீமன் சொல்லுவான், எங்களுக்காக சண்டை போடக்கூடாதா அப்படிங்கும் போது, இல்லை நான் சண்டை போட மாட்டேன் ஆனால் கூடவே கண்டிப்பாக இருப்பேன், உங்களுக்கு அந்த 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 தைரியத்தையும் பலத்தையும் நான் வந்து ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்ஜுனுடைய தேர்ல வந்து கண்டிப்பாக இருக்கார். ஏன் அர்ஜுனுடைய தேர், ஏன்னா அதுதான் கிருஷ்ணர் இருக்கார். சில பேர் கேட்பாங்க ஏன் பீமனோட தேர்ல இருக்கலாமே, இல்ல எங்க கிருஷ்ணர் எத்தனை பார்த்தோ அது எங்க ராமர் இருக்காரோ அங்க 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 வந்து ஹனுமார் இருப்பார், எங்க கிருஷ்ணர் இருக்காரோ அதே இடத்துலதான் வந்து ஹனுமான் இருக்கணும் இல்லையா. அதனாலதான் வந்து அந்த அர்ஜுனுடைய தேர்ல இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கபித்வஜா இதுவும் அகைன் ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த 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 வேர்ட் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன் இப்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிருக்கலாம் சஞ்சயன் என்ன சொல்லி போயிருக்கலாம், இந்த மாதிரி வந்து அர்ஜுன் வந்து யார் இருக்காங்கன்னு பாக்கணும்னு சொல்லிருக்கலாம். சொல்லாம இது வந்து ஒரு வர்ணனையா சொல்றான், வர்ணனையா சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு ஹனுமான் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக வெற்றி அவங்க பக்கம்தான் அப்படிங்கறது ஒரே ஒரு வேர்டு தான். அந்த வேர்டு மூலமா அற்புதமா வந்து திருதராஷ்டிரனுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். அதான் வியவஸ்தான் திருஷ்டுவா தார்த்தராஷ்டான் கபித்வஜா. சோ கபித்வஜா அங்க இருக்கார். பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே, சோ சஸ்திர சம்பாதே அதாவது வந்து சஸ்திர சம்பாதனை தன்னோட வில்ல எடுத்து அந்த அம்பு விடணும் அப்படிங்கிறது. தனுர் உத்தம்ய பாண்டவஹ, பாண்டவஹனா இங்க அர்ஜுனுடைய பேர் சொல்லி என்ன சொல்றான், ரிஷிகேஷம் ததா வாக்கியம். சோ ரிஷிகேஷர் அதாவது கிருஷ்ணரை பார்த்து பின்வருமாறு சொல்கின்றார், இதம் அஹ மஹீபதே, ராஜா இப்பதான் வந்து சண்டை போடணும் ஆரம்பிச்சாச்சு, சங்கெல்லாம் ஊதியாச்சு, ஆனா இந்த இடத்துல திடீர்னு அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து இந்த இந்த வாக்கியம், இந்த அங்க வந்து வச்சனம் அப்படி ராஜா வச்சனம் வச்சனம் அப்படிங்கிறது துரியோதனை பேசுறது. இங்க சொல்றதே பாருங்க, சதா வாக்கியம், வாக்கியம்னா ரொம்ப பர்ஃபெக்ட் சென்டென்ஸ், வாக்கியம்னா வேர்ட்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். என்ன சொல்றான், சண்டை ஆரம்பிக்க போறது இந்த இடத்துல வந்து அர்ஜுனனுடைய அந்த மனநிலை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறதா நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போமா. சேன யோர்வ யோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதா யாவத் ஏதான் ரிஷிகேஹம் யோது காமான் அவஸ்திதான் கயிர்மயா சத யோத்தவ்யம் சஹ யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே. ஓகே, இதையும் சேர்த்து வேணா பார்த்துடலாமா, நாளைக்கு பார்க்கலாம். சரி ஓகே, சேர்த்து பார்த்துக்கலாம். சோ சஞ்சயன் என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து கிட்ட வந்து ரிஷிகேஷம் கிட்ட வந்து ரிஷிகேஷன் கிட்ட அர்ஜுன் சொல்றது என்ன என்ன சொல்றான், சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே சுதா. முக்கியமான வேர்டே இதுதான், இதுதான் வந்து நம்ம ராமாயணம் வந்து அங்கங்க வந்து மாறும் இல்லையா, அதே மாதிரி எனக்கு வந்து சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே சுதா. சேனையோர் உபயோர், சேனை என்னுடைய என்னுடைய ரதத்தை சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்துங்கள் அச்சுதா. இங்க மூணாவது ஏற்கனவே பார்த்தோம், ரிஷிகேஷா மாதவா அப்படிங்கிற மாதிரி இதுல அச்சுதா, அச்சுதா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வீழ்ச்சி, அதாவது இன்ஃபாலிபிள் இங்கிலீஷ்ல பொருள். தமிழ் எப்படி பொறுத்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் வீழ்ச்சி என்பதே கிடையாது, கீழ்நிலையில் செல்வது இல்லை, எப்பவுமே உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர் அப்படிங்கிறது தான் அச்சுதா அமரரே தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. அச்சுதா அமரரே ஆயுர்த்தம் கொண்டு அப்படின்னு வந்து ஆழ்வார் பாசனம் இருக்கு, அதே தான் அச்சுதா அப்படிங்கிறது என்னன்னா வந்து கண்டிப்பாக அச்சுதா கேசவான தமிழ் நம்ம சமஸ்கிருதத்துலயும் அந்த வார்த்தை தான் இது. ஸோ கிருஷ்ணனுடைய இன்னொரு பேர் அச்சுதன் அப்படின்னு. ஸோ அச்சுதா என்ன சொல்றார், யாவத் ஏதான் நிருஷிகேகம் என் கூட சண்டை போடுறதுக்குன்னு வந்திருக்காங்க இல்லையா, யோது காமான் அவஸ்திதான், யோது யோது காமான்னா காமன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா சண்டை போடணுங்கிற அந்த விருப்பம், யோது சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தோட இந்த இடத்துல வந்திருக்கிறவர்களை நான் பார்க்க விரும்புகின்றேன், கயிர் மயா சக யோத்தவ்யம் இங்க சண்டை போறதுக்குன்னு வந்திருக்கிறவங்களை நான் கண்டிப்பா பார்க்கணும். ரணகண தமிழ் சொல்லுவோம் ரணம், ரண ரணபூமி அப்படிங்கிற அஸ்மின் ரணசமுத்தியமே. சோ சண்டை போறதுக்குன்னு இந்த இடத்துல வந்திருக்கிறவர்களை நான் கண்டிப்பாக பார்க்க விரும்புகின்றேன், அதனால ரதத்தை சேனையோர் உபயோர், சோ என்னுடைய ரதத்தை முதல்ல கொண்டு போய் எல்லாருக்கும் நடுவுல நிறுத்துங்கோ அப்படின்னு வந்து ஒரு
விண்ணப்பம். சோ அர்ஜுன் கேக்குற அர்ஜுன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விண்ணப்பம், ஒரு ரிக்வெஸ்ட் கிருஷ்ணர் கிட்ட, எனது அச்சுதா என்னுடைய ரதத்தை சேனியர் இந்த ரெண்டு சேனியர்களும் நடுவுல கொண்டு போய் நிறுத்துங்கள் அப்படிங்கிறது. என்ன எதுக்காக நிறுத்தணும், என் கூட சண்டை போடுறதுக்குன்னு வந்திருக்குல்ல இந்த தாரதராஷ்டிரம் வந்து என் கூட வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் பாக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப நாளா வந்து மனசுக்குள்ள ரொம்ப அந்த தீராத இது என்னன்னா அர்ஜுனுக்கு கண்டிப்பா சண்டை போடணும், சண்டை போடணும். சத்ரியனுடைய ஒரு ஒரு தர்மமே ஒரு குவாலிட்டியே ஒரு குணமே வந்து நல்லா சண்டை போடணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு வாய்ப்பு, சண்டை போடணும் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப நாளா பழி தீக்கணும். அது அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே வந்து அர்ஜுனனும் வந்து நிறைய சபதம், நிறைய வந்து சபதம் எடுத்திருக்கான். அதே மாதிரி பீமனும் நிறைய சபதம் எடுத்திருக்கான். துச்சாதனுடைய தலனை எடுத்து பண்ணணும்னு, திரௌபதியோட மானபங்கத்தை இது பண்ணணும், இந்த மாதிரி நிறைய சபதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த சபதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மனசுக்குள்ள அந்த உத்வேகம், அந்த வெறித்தனம் வர வேண்டும். ஸோ அந்த வெறித்தனம் வந்து சத்திரிகளுடைய அந்த ஒரு குணநலன். ஸோ அந்த குணநலனை எப்படி இது பண்ணணும், சரி ஃபர்ஸ்ட் சண்டை போறதுக்கு முன்னாடி நான் யாரெல்லாம் இருக்கேன் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நிலை. இது வந்து பொதுவாக வெளிப்புறமான ஒரு நிலை. இன்னொரு இது நிலை என்னன்னா, அட்லீஸ்ட் சண்டை போறதுக்கு முன்னாடி என்னோட அப்பனன்ஸ், என்னுடைய இவங்கெல்லாம் யாரு, அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய பராக்கிரமெல்லாம் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்னொரு இது. இங்க பிரபுபாத் வந்து அழகா வந்து இங்க கிருஷ்ணருடைய அற்புதமான அந்த வைபவத்தை முதல்ல எடுத்து சொல்றாரு. ஏன்னா முதல் முதல்ல கிருஷ்ணர் வந்து மற்றவர்களுக்காக நிறைய சேவை, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் அந்த அர்ஜுனனுடைய தேரோட்டியா வந்திருக்கார் அப்படின்னு நம்ம வந்து இந்த கதைகள் மூலமா ஒரு கதை பார்த்தோம். எங்க வந்து ஸ்ரீரங்கத்துல சைத்திர மகாபிரபு வந்து தன்னுடைய அந்த சவுத் இந்தியா யாத்திரை, தென்னிந்திய பயணம் போகும்போது ஸ்ரீரங்கத்துல அந்த பெரும் அந்த ரங்கநாதர் பெருமாள் கோயில்ல ஒரு ஓரமா வந்து ஒரு பிராமணர் வந்து உட்கார்ந்துட்டு பகவத்கீதா வாசிச்சுட்டு இருப்பார். அந்த பகவத்கீதா வாசிக்கும் போது எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க, கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா மகாபிரபு அப்படியே இந்த சுத்தி வரம் வரும்போது அற்புதமா பார்த்தா அவன் கண்ணுல தண்ணீர் வந்துட்டே இருக்குமா, ஆனா புக்கை பார்த்தானா திருப்பி வச்சுட்டு இருப்பார், தலைகீழா வச்சுட்டு இருப்பார், ஆனா கண்கள்ல மாத்திரம் தண்ணி வந்துட்டே இருக்கும், அது கண்ணீர் வந்துட்டே இருக்கும். மற்றவர்கள்லாம் வந்து அவனை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு போவாங்க, பகவத்கீதையா படிக்க தெரியல, பகவத்கீதையா படிக்க தெரியல அப்படின்னு. அப்ப வந்து மகாபிரபுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் வந்து இந்த பிராமணர் வந்து இங்க வந்து இந்த ஓரமா டெய்லி வந்து உட்காந்துட்டு இருக்காரா, டெய்லி வந்து இதுல உட்காந்துட்டு அதை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப வந்து என்ன கேட்பாரு, உங்களுடைய நீங்க எதுக்கு சுவாமி அழுது அப்படிங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னன்னா சொல்லுவார், என்னுடைய ஆச்சாரியர் வந்து எனக்கு வந்து ஒரு கட்டளை இட்டு போனார், என்ன அப்படின்னா நான் டெய்லி பகவத்கீதா படிக்கணும் அப்படிங்கிறது. நானும் வந்து அதை பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால படிக்க வரல. சரி படிக்க வரல சரி, ஆனா எதுக்கு உங்க கண்கள்ல உருவா தண்ணீர் வருது, கண்ணீர் வருது, என்னால வந்து புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு. இல்ல நான் ஒரு ஒரு சமயத்தும் இந்த ஸ்லோகம் வாசிக்கணும் முற்படும் போது என்னால முடியல, அதோட ரொம்ப முடியமான விஷயம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எப்படி அந்த பரமபுருஷ பகவானான அந்த பரம ஆளுநரான அந்த எல்லாம் இல்ல அந்த பகவத் பகவான் வந்து ஒரு சாதாரண ஒரு தேரோட்டியாக எப்படி வந்து சேவை செய்ய முடிகின்றது, இதை நினைச்சா என்னால வந்து தாங்க முடியல, இதை நினைச்சா என்னால வந்து தாங்கவே முடியலையே அப்படின்னு நினைச்சா அதுக்காக நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே சைத்திர மகாபிரபு என்ன பண்ணுவாரா, உடனே அவனுக்கு ரொம்ப இருக்க ஆலிங்கனம் செய்து கொண்டு, நீர்தான் முழுமையாக பகவத்கீதையை, உங்களுக்கு தான் முழுமையாக பகவத்கீதையை புரிஞ்சிருக்கு அப்படின்னு. என்ன பகவத்கீதை புரிஞ்சிருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்லோகம் வாசிக்க வரும், மொழிபெயர்ப்பு இதெல்லாம் இருக்குமே தவிர அதோடைய நோக்கம் அர்த்தம் என்ன, அந்த பகவானுடைய அற்புதமான ஏற்றம் எங்க, அங்க அவர் தான் வந்து விபூதி ஃபுல்லா முழுமையா பகவத்கீதையில வந்து பகவானுடைய அந்த விபூதி பார்க்க போறோம், அவருடைய விஸ்வரூபம் இதெல்லாம் இருக்கு. ஆனா அப்பேற்பட்டவர் ஒரு சாதாரண தேரோட்டி, இப்ப தேரோட்டினா என்ன நம்ம சத்திரிய குலம் இல்லைன்னா பிராமணர் குலம் இல்ல வைசிய குலம் அப்படின்னு பார்க்கும்போது தேரோட்டிங்கிறது அதுக்கும் கீழ் இருக்கிற ஒரு குலம் தான். ஸோ அந்த கீழ்நிலையான ஒரு 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 வேலையை, ஒரு சேவையை தான் யாருக்காக எடுத்துக்கொண்டார், தன்னுடைய தூய பக்தனுக்காக, தன்னுடைய நெருங்கிய சகாவுக்காக. ஏன் ஏன் அப்படின்னா அந்த சகா அந்த தூய பக்தன் பகவான் மேல வந்து அந்த கோபமோ இல்ல அவர் மேல அந்த விருப்புணர்ச்சியோ இல்ல அவர் மேல எந்த விதமான பகைமையோ இல்லை அப்படிங்கறதெல்லாம் விட அவர் மேல எந்த விதமான பொறாமை இல்லை. ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியமான பிரியமான ஒரு விஷயம் என்னன்னா, யார் தன்மேல் பொறாமைப்படாமல் இருக்கின்றாரோ அவர்களுக்கு பகவான் ரட்சிப்பார். பகவான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்றது இதெல்லாம் பண்றதெல்லாம் ஒண்ணு, அவர் மேல துவேஷம் இதெல்லாம் இருந்தாலும் பகவான் மேல பொறாமப்படாமல் இருக்கிறது தான் முக்கியமான ஒரு குணநலன். ஏன் அப்படின்னா இன்றைய தலைமை பார்த்தோம் அப்படின்னா பகவானால அசாதாரியமான பல விஷயங்கள் பல காரணங்கள் எல்லாம் செய்ய முடியுது, என்னால முடியலையே அப்படிங்கிறதுனாலதான் இங்க நம்ம உட்காந்துருக்கோம். நான் தனித்துவம் வாய்ந்து நான் தனியா நான் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறதுனால தான் நம்ம வந்து இங்க இருக்கோம். ஆனா நம்ம இருந்துட்டு ஆக்சுவலா என்ன பண்றோம், கஷ்டப்பட்டு இருக்கோம், அது நமக்கு தெரியல.
சோ பகவானோட எப்ப அந்த பொறாமை குணம் வந்ததோ, என்ன பொறாமை, நான் அவர் மட்டும் ரொம்ப அற்புதமா அனுபவிச்சிருந்துக்காரு எல்லாம் நல்லா பண்றது, ஏன் என்னால அனுபவிக்க முடியாதா அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது நம்ம நேரா தலை குப்புற கீழ் வந்து விழுந்துட்டோம். விழுந்து பல கோடி வருஷங்கள் ஆச்சு. இந்த பகவத்கீதையில முக்கியமான ஒரு ஒரு கதையை ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, எப்ப வந்து அந்த பொறாமை குணத்தை விடுகின்றோமோ, பொறாமை குணம் என்னது, ஒரு ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசி, ஒரு ஒரு ஜீவாத்மா இன்னொரு ஜீவராத்மாவோட பொறாமை இல்லாம இருக்கட்டும் ஒண்ணு, இன்னொன்னு பகவான் மேல பொறாம இருக்காம இருக்கும். இப்ப டீச்சர் மேல நமக்கு பொறாம வந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒண்ணுமே தெரியலனா அவ்வளவுதான், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்ப அந்த வாத்தியார் அந்த டீச்சர் அந்த ஆச்சாரிக்கிட்ட வந்து எனக்கு கத்துக் கொடுங்கோ, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் உங்ககிட்ட சதாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கப்படும். அந்த குவாலிபிகேஷன் அற்புதமான குணலன்னு யார்கிட்ட இருந்ததுன்னா, அர்ஜுன் கிட்ட இருந்தது. அர்ஜுனனுக்கு வந்து சண்டை போடணுங்கிற சுத்தமான அந்த அந்த இதை முதல்ல பார்த்தா சண்டை போடணும் அப்படின்னு தனக்கு வந்து அப்படியே யார் அப்படிங்கிறத வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா இப்ப அப்படியே மாறிடும். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு பார்க்க போறோம், அப்படியே மாறிடும். சண்டை போடுறதுக்கே விருப்பம் இல்லாம அப்படியே மாறிடும். அது என்ன அப்படிங்கிறத நாளைய தினம் நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். சரியா? சோ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தது பகவானுடைய அற்புதமான வைபவங்களான பல பெயர்கள், ஒன்னு ரிஷிகேஷன், இன்னொன்று மாதவன், இன்னொன்னு அச்சுதன், அதே மாதிரி அர்ஜுனனுக்கும் வந்து தனஞ்சயன் அப்படிங்கிற நிகழ்வு பார்த்தோம். இந்த தினம் மற்ற விஷயங்கள் என்ன பார்த்தோம்னா, முதல்ல வந்து பீஷ்மர் வந்து சிம்ஹநாதம் சங்கருடி ஒதுக்கிறார், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து பாஞ்சஜன்யம் தேவதத்தம் எல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து சங்க உதர்த்து, அதுக்கப்புறம் வந்து பீமன், அதுக்கப்புறம் வந்து யுதிஷ்டிரன், நகுலன், சகாதேவன் மற்ற எல்லாரும் வந்து சங்க உதர்த்து. பொதுவா வந்து என்ன அர்த்தம்னா, இந்த சங்க உதர்த்து மூலமா வெற்றி யார் பக்கம் அப்படிங்கறத வந்து நிர்ணயிக்கப்படுறது, அது மூலமா வந்து அவங்களுக்கு வந்து ஹிருதயானி வரிதாரணி, ஹிருதயத்தை வந்து கலக்கியது அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதி பார்த்தோம். அதுக்கப்புறமா அர்ஜுனன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிக்கிறான், எனக்கு சேனையோர் பயோர் மத்திய முக்கியமான விஷயமா அதுதான், ரெண்டுத்துக்கும் நடுவுல என்னை கொண்டு போய் நிறுத்து அப்படிங்கிற கேள்வி, அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறதோட ஒரு ரிக்வெஸ்ட் யார்கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட. அந்த ரிக்வெஸ்ட கிருஷ்ணர் எப்படி எடுத்துட்டு போனார் அப்படிங்கறதான் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட், நாளைக்கு அது பார்க்க போறோம். ஸோ இந்த பகவத்கீதா வரத்துக்கான முக்கியமான காரணமே அந்த அந்த கேள்வி, அதை எப்படி கிருஷ்ணர் வந்து நமக்கு ஹேண்டில், அதை வந்து நமக்காக, நான் திருப்பி வார்த்தை சொல்றேன், நமக்காக அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறத நாளைய தினம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதா கி ஜாய். ஏதாவது கேள்விகள் இருக்கா பிரபு? இந்த பொருளுரை இருக்கு இல்லையா, இஃப் பாசிபிள், இந்த பொருளுரை எல்லாம் கொடுத்துருக்கா இல்லையா எல்லா ஸ்லோகத்துக்கும் பிரபுபாதா சொல்லிருக்காரு இல்லையா? ஹரி ஓம். அது அது ஒரு வாட்டி வாசிச்சா நல்லா இருக்கும் அல்ல பிரபு, இஃப் டைம் பர்மிட்ஸ், இஃப் இட் இஸ் பாசிபிள், அது ஒரு வாட்டி படிச்சாக்க சொத்துட்டு எல்லாருமே அதை கேட்கலாம். நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, பட் ஸ்டில் அது கொஞ்சம் அதுல கொஞ்சம் படிச்சாக்க கொஞ்சம் நல்லா இருக்குமே. உங்களோட ஒபினியன் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? நாளைக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் ஏன் அப்படிங்கறத வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு வந்து இதுல அந்த பாண்டு புத்திரர்கள் ஐவர், ஆனா குந்தியின் புத்திரர்கள் மூவர் தான் என்ன பிரபு? ஆனா அது வந்து இங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா தனித்துவமா எதுவும் சொல்றது இல்லை. பாண்டவ அப்படின்னு சொல்றது இன்னொன்னு, குந்தி இந்த இடத்துல குந்தி புத்திர அப்படின்னா வந்து ஸ்பெசிபிக்கா அர்ஜுனுடையதான், அர்ஜுனனை சொல்றதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அர்ஜுனன் தர்மர், அர்ஜுனன் பீமன் மூவரும் தான் குந்தியின் புத்திரர். சாதவன் நவல் என்ற அம்மாட பெயர் என்ன? யார் வேற யாரா சொல்ல தெரியுமா? யாருக்காவது நான் சொல்றதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு யாராவது மத்தவங்களுக்கு சான்ஸ் தரேன். சோ ஜெயஸ்ரீ. புரியல மிஷின் வந்து
பாண்டவனுடைய பாண்டுவோடைய செகண்ட் வைஃப் பேர் என்ன? மாத்ரி. மாத்ரி மாத்ரி எஸ் மாத்ரி மாத்ரி ஓகே சரி சரி. ஜென்ரலா அஞ்சு பேரையும் சேர்த்து சொல்றது பகவத்கீதையோட அந்த கான்டெக்ட்ல அந்த இதுல பார்த்தோம்னா எல்லாத்துலயும் குந்தி புத்திரா அப்படின்னா இந்த இடத்துல வந்து அர்ஜுனோட தான் மெயினா சொல்லணும், இல்லைன்னா தனியா ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கும். பட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வர்றது மாத்திரம்தான், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா மாத்திரம்தான். ஸோ அதனால பிரித்தா பிரித்தா அப்படின்னா குந்தியோட இன்னொரு பேர் பிரித்தாவின் மைந்தனே அப்படின்னு. ஓகே ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ ராம்.